வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தந்தி டிவியில் ஒரு விவாத நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு. அந்த விவாத நிகழ்ச்சியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்க முடிஞ்சிச்சு. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அவர் சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார்ல, அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்து கிளம்பியிருக்குல்ல. இது தொடர்பாக அந்த விவாத நிகழ்ச்சியை தந்தி டிவி வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் பாஜக சார்பாக ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்துக்கிட்டார். இந்த பக்கம் திராவிட கழகம் சார்பாக திக சார்பாக அருள் மொழி இருக்காங்க பாத்தீங்களா, வழக்கறிஞர், அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் அருள்மொழி அவர்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பேசக்கூடிய ஒரு லீடரா இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வேற லெவல்ல வந்து பேசுவாரு. பாஜகவை சேர்ந்தவர்கள் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டாலே போதும், ஒரு புத்தகம் படிக்கிறது ரெண்டு மூணு புத்தகத்துக்கு சமமானது அவருடைய பேட்டி, அவருடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி, புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி பேசுறதுல எக்ஸ்பர்ட்டு ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். ரெண்டு பேருக்கு இடையே ஒரு விவாத நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கா. அந்த நிகழ்ச்சியில் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஃபஸ்ட்டு என்ன பாயிண்டை முன் வச்சிருக்காருன்னா, எந்த சமூக மாற்றத்துக்கும் நாங்கள் தான் காரணம், திமுக தான் காரணம், திக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாட்களாக அடித்து விட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பட்டியலை வந்து வெளியிடுறாரு. ஃபஸ்ட்டு, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். இதை சொன்னது யாரு? மகாகவி பாரதியார் அவர்கள் இதை வந்து சொன்னது. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னது யாரு? மகாகவி பாரதியார் அவர்கள். பெண்களும் சமூகத்தில் மிக உயரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னது மகாகவி பாரதியார் அவர்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை குறிப்பிட்டிருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விவேகானந்தர் இருக்காரு பார்த்தீங்களா, விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்த பிறகு 1897 ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அதாவது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் வந்து விவேகானந்தர்கிட்ட ஒரு டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த பகுதியில் கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம், கோவிலை எப்படியெல்லாம் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில அறிவுரைகள் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு விவேகானந்தர் கிட்ட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க. அப்ப விவேகானந்தர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன தெரியுமா அந்த கிராம மக்கள்கிட்ட சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய பெண்கள், பெண் குழந்தைகள் வந்து படிக்கிறாங்களா, ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு. யாரு? விவேகானந்தர் அவர்கள் அந்த அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, வானத்தில் பறக்கக்கூடிய பறவை இருக்குல்ல, ஒரு சிறகை மட்டும் அடிச்சுட்டு அதனால பறக்க முடியுமா? ரெண்டு ரெக்கையும் அடிச்சாதான் அந்த பறவையினால பறக்க முடியும். அது மாதிரிதான் ஒரு சமூகத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருவரும் சரிசமமாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் 1897 வந்து பேசியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் பெரியார் அவர்கள்லாம் மிக சிறிய குழந்தையாக இருந்திருப்பாரு. அப்பவே விவேகானந்தர் எந்த மாதிரியான சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு ப்ரொஃபசர் வந்து சொன்னாரு. அடுத்தது, மகாத்மா காந்தி அவர்கள் எந்த கோவிலுக்கு அவரை வந்து யாராவது கூப்பிட்டாலும், இந்த கோவிலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலும், அவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா, இந்த கோவிலில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாராம். அந்த கேள்வி கேட்ட உடனேயே அனுமதி இருக்கு, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களும் இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாதான் அந்த கோவிலுக்கு போய் காந்தி அவர்கள் வந்து சாமி வந்து கும்பிடுவாராம். இல்ல, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்க அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னா அவர் அந்த கோவிலுக்கு போகவே மாட்டாராம் மகாத்மா காந்தி. இந்த பாயிண்ட வந்து முன் வச்சிருக்காரு. நாலாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்கெல்லாம் மிக சிறந்த தேசியவாதிகள், எங்க தேசியவாதிகள் சொல்லாத சீர்திருத்த கருத்துக்களையா பெரியார் வந்து சொல்லிட்டாரு, திராவிட கழகம் வந்து சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. எல்லா மதத்திலையும் மூட நம்பிக்கை, தேவையில்லாத சடங்குகள் எல்லா மதத்திலையும் இருக்கும். ஹிந்து மதத்திலையும் பல காலகட்டத்தில் வந்திருக்கலாம், இருந்திருக்கலாம், இல்லை தேவையில்லாமல் யாராவது திணிச்சிருக்கலாம். ஆனால் அந்த மூட பழக்க வழக்கங்கள், அந்த தேவையில்லாத விஷயங்களை அதிலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கு அந்தந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட மகான்கள் வந்து தோன்றியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த மூணு பேரை நான் சொன்னேன், மகாத்மா காந்தி அவர்கள், ரெண்டாவது மகாகவி பாரதியார் அவர்கள், விவேகானந்தர் அவர்கள், உதாரணத்துக்கு இந்த மூணு பேரை சொன்னேன். இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இவங்க சொல்லாததையா பெரியார் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காருங்க. அப்போ விவசாயம் செய்யும்போது கலைகள் வந்து வரதான் செய்யும், தேவையில்லாத ஒன்று தான் கலைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, வரதான் செய்யும். அந்த கலைகளை தான் நம்ம அகற்றணுமே தவிர விவசாயத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்றத ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி தான் நீங்கள் வந்து சொல்றீங்க. ஒட்டுமொத்த ஹிந்து மதத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்றத எந்த வகையில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்கள் திமுகவுடைய தலைவராக இருந்த, திமுகவை உருவாக்கிய அண்ணா அவர்கள் காரைக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசினாரு, விவேகானந்தருடைய வழியில ஹிந்து மதத்தை சீர்திருத்தவே நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஹிந்து மதத்தை சீர்திருத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட நாங்கள் ஏத்துக்குவோம். ஹிந்து மதத்தை அழிக்கணும், சனாதன தர்மத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்றத ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் அவருடைய ஸ்பீச்சை வந்து முடிச்சாரு. ப்ரொஃபசருடைய இந்த பேச்சு முடிஞ்ச உடனேயே
ஆங்கர் அசோக வர்த்தினி அவர்கள் அருள்மொழி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது ஒரே மேடையில் வீரமணி என்ன சொல்கிறாருன்னா, கி வீரமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சனாதன தர்மமும் சனாதனமும் ஹிந்து மதமும் வேறு வேறு கிடையாது, ஒன்று தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ ஹிந்து மதத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தானே அதற்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக வர்த்தினி கேள்வி வந்து எழுப்புறாங்க. யார்கிட்ட, அருள்மொழி அவர்கள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க. உடனே அருள்மொழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் என்ன சந்தேகம், நாங்கள் இன்றைக்கி பேசுகிறோமா, எத்தனை வருடங்களாக இது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அருள்மொழி வந்து பதில் வந்து கொடுக்குறாங்க. இதை கேட்டோன்னே அசோக வர்த்தினிக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆயிடுது. அப்போ ஹிந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. அதற்கு அருள்மொழி என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் என்னங்க உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு மறுபடியும் அருள்மொழி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அருள்மொழி அவர்களுடைய பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்தியாவில் வந்து 80% பேர் வந்து ஹிந்துக்கள், இங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் மைனாரிட்டியாக இருக்காங்க. அப்போ மைனாரிட்டியை பற்றி பேசுகிறதை விட மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் ஃபஸ்ட்டு பேசணும். நம்மளுடைய வீட்டை தான் ஃபஸ்ட்டு, நம்ம வீட்டை தான் சுத்தம் பண்ணணும், அடுத்து தான் அடுத்தவங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பாகிஸ்தானை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் இஸ்லாமிய மக்கள் வந்து அங்கே வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க, ஹிந்துக்கள் வந்து மைனாரிட்டியாக இருக்காங்க. பாகிஸ்தானில் போயிட்டு ஹிந்து மக்களை பற்றி பேசக்கூடாது, இஸ்லாமிய மக்களை பற்றி தான் பேசணும், அது மாதிரி தான் நம்ம இந்தியாவில் ஹிந்து மதத்தை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அருள்மொழி குறிப்பிட்டிருக்காங்க. பார்வை என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் அப்படிங்கிறது இஸ்லாமிக் கண்ட்ரி, அதிகாரப்பூர்வமாக அது இஸ்லாமிய குடியரசு அப்படின்னு அவங்க அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. இங்க 80% ஹிந்து மக்கள் இருந்தாலும் ஹிந்து நாடு அப்படின்னு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, ஹிந்து மக்கள் தனியாக, இஸ்லாமிய மக்கள் தனியாக, கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு மாதிரி, இப்படி பாகுபாடோடைய ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அனைவருமே இந்திய மக்கள் அப்படிங்கிற அந்த கோணத்தின் அடிப்படையில் தான் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அப்போ நம்ம இந்தியா அப்படிங்கிற நாட்டில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னா, மூட நம்பிக்கையை பற்றி பேசணும்னா எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை பற்றியும் பேசணும். ஏன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி நம்ம வாழ்ந்துக்கிருக்கோம். அப்போது எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் மூட நம்பிக்கைகளை பற்றியும் பேசணும். அதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா எந்த மதத்தை பற்றியும் பேசக்கூடாது, அமைதியாக வந்து இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரே மதத்தை பற்றி தொடர்ந்து பகுத்தறிவு அப்படிங்கிற போர்வையில் டைரெக்டாக கடவுளே விமர்சனம் பண்ணுறது, பகுத்தறிவு அப்படிங்கிற பேரில் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளை பற்றி பேசுகிறத விட கடவுளே டைரெக்டாக வந்து டார்கெட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு அந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து கருப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாங்களே, அது மூட நம்பிக்கையை விமர்சனம் பண்ணுறதா இல்லை டைரெக்டாக கடவுளை வந்து விமர்சனம் பண்ணுறதா? ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விவாதத்தில் ப்ரொஃபஸருடைய டாக்கு, இவங்க வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுடைய டாக்கு, இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.